ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பிரைட்னிங் பேக் வீட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடியோ போட்டு ஒரு 10 days ஆகிட்டு, 10 days நான் வீடியோ போடலை. ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன், நான் அதனால தான் வீடியோ போடலை. இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் தான் நமக்கு வேணும். இதை வந்து நீங்கள் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா க்ரீம் மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷன் பண்ணும், ஸ்கின்னில் உள்ள பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம், ஏன்னா பச்சை அரிசியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது வந்து நல்லா ஊறி போய் இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் வேணும். பீட்ரூட் வந்து நீங்கள் சாப்பிடவும் செய்யணும், ஏன்னா பீட்ரூட்டை பொறுத்தவரை நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பீட்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலுமே நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோ தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி தண்ணி ஆட் பண்ணாமல் அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ பேஸ்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து அந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, நம்ம ஊற வச்ச ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை ஊற்றி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு, இதை வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு க்ரீம் பண்ணுறதுக்கு அந்த ஜூஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். அந்த சக்கையோடு எடுத்தோம்னா அது வந்து க்ரீம் மாதிரி வராது. ஸோ நீங்கள் அந்த க்ரீம் மாதிரி வர்றதுக்கு அந்த சக்கையை வந்து போடலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நம்ம ஸ்கின்னை வந்து பரபரன்னு இருக்கும். ஸோ அதனால் அது போடாதீங்க. நீங்கள் அதை தனியாக ஸ்க்ரப்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்துட்டு, இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துட்டேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்டன் பண்ணும். நானும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஃபேஸ் பேக் பார்த்துக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கூட இன்னொரு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து க்ரீமாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 week யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக் மாதிரி டெய்லி ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமே உங்கள் ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் வந்து தெரியும். ஸோ நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் ஸ்கின் தெரியும், உங்கள் ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.